சோபகிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் தேதி 12/3/2024 செவ்வாய்க்கிழமை காலை 7:13 மணி வரை வளபிறை துவிதியை திதியும், பின்பு திருதியை திதியும், 8:29 மணி வரை ரேவதி நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரையும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரையும், இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையும். ராகுகாலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரமாக பால். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் குரு, கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் சூரியன், சுக்கிரன், சனி, மீனத்தில் சந்திரன், புதன், ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சனியின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள நாளாக இந்த நாள் அமையும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் திருமணம், வீடு, வாகனம், தொழில் தொடங்குதல், கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், உழவுத் தொழில் தொடங்குவது போன்ற அனைத்து விதமான சுபகாரிய நிகழ்வுகளுக்கும் ஏற்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது குரங்கணி ஸ்ரீ முத்துமாலையம்மன் பவனி வரும் காட்சி, திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருவீதி உலா, தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாதர் பவனி வரும் காட்சி, ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கள்ளபிரானுக்கு பாலபிஷேக ஆராதனை, சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் 1000 நாமாவளி கொண்ட தங்க பூமாலை சூடியர்லல். பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வராகியம்மனை வழிபாடு செய்வது சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினம், தீப ஆராதனை செய்வதற்கு ஏற்ற நாள், மந்திரம் ஜபிப்பதற்கு உகந்த தினம், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த தினமாக இந்த நாள் இருக்கு. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், இசைத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிவதற்கான கிரக நிலைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே இசைத்துறை யாருக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜனன ஜாதகத்தில் 3ஆம் பாவகம், அதாவது கலைத்துறை, இசைத்துறை, அனைத்து விதமான திறமைகளையும் வெளிப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய பாவகமான அந்த 3ஆம் பாவகத்தோடு சுபகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முதன்மையானதாக சுக்கிரன் அமர்ந்திருப்பதும், அடுத்ததாக சந்திரன் மற்றும் குரு போன்ற சுபகிரகங்களினுடைய தொடர்புகள் அதிகப்படியாக அந்த 3ஆம் பாவகத்திற்கு கிடைப்பதும், 3ஆம் பாவகாதிபதியும் சுபர்களோடு இணைந்திருக்கின்ற தன்மைகள் மற்றும் கூடுதலாக நல்லதொரு சூழல்ல லக்ன யோக திசைகளும் லக்னாதிபதியும் வலுப்பெற்றிருக்கின்ற நண்பர்கள் இசைத்துறையில் மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களையும் சாதனைகளையும் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய உலக அளவிலான பெயரையும் புகழையும் எடுப்பார்கள் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்கின்ற விஷயமாக இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது நம்மில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் பெரியோர் என்று பார்த்தீங்கன்னா இசைஞானி ஐயா இளையராஜா அவர்களுடைய ஜாதகத்தில் ரிஷபலக்னமாகி 3ஆம் பாவகம் அதிக சுபத்தன்மையோடு சந்திரன் மற்றும் உச்சகுரு போன்ற நல்லதொரு கிரகங்களினுடைய அமைப்பில் அமர்ந்து அவர் வந்து இசையில் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து மிக உயரிய நிலையில் இருக்கார் அப்படிங்கிறது நம்மில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் உதாரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற சூழலில் 3ஆம் பாவகத்தினுடைய வலிமைக்கேற்றபடியும் லக்னம் லக்னாதிபதியினுடைய வலிமைக்கேற்றபடியும் இசைத்துறையில் மிகப்பெரிய அளவில் சாதனைகளை புரிவதற்கான சூழல்கள் அனைவருக்குமே இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது அவசியம். இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில் முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்குத்தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும், பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில் உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு
உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, கிரக சூழல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் அனுகூலமில்லாத தன்மையில் தொடர்ச்சியாக ரேவதி இரண்டாம் பாதத்தில் இன்றைய தினம் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். கூடுதலாக ராகோடு ஒரே டிகிரியில் இணைந்து கிரகண நிலையில் இருக்கிறார். வளர்பிறை நிலையில் இருந்தாலும் கிரகண அமைப்போடு நீச்ச புதனுடைய அமைப்பு, அதாவது ராசிக்கு ஆதிபத்திய விசேஷமில்லாத புதனோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் வீடு மனை வாகனங்கள் மற்றும் உங்களுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அனுகூலமில்லாத தன்மைகள் இருக்கும். சந்திரன் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறாரோ மேசராசி என்பவர்களுக்கு மேற்சொன்ன விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. முடிந்தவரை புதிய வாகனம் வாங்குவது மற்றும் வீடு கட்டுவதற்கான துவக்கங்களை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். மனம் செம்மையடையாமல் ஒரு விதமான குழப்ப நிலையில் இருக்குங்கிறதால முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை மேசராசி என்பவர்கள் தவிர்ப்பது சிறப்பானதாக இருக்கும். அனுகூலமில்லாத சூழல்கள் அனைத்தையும் சமாளிக்கும் விதமாக ராசியில் குரு அமர்ந்திருப்பதும், ஒரு வகையில் ராசிநாதன் செவ்வாய் தனித்த நிலையில் அமர்ந்திருந்தாலும் உச்சமாகி கேந்திர பலத்தில் இருப்பதும் சிறப்பானதாக பார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த மேசராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் திட்டமிட்ட காரியங்களில் கடின முயற்சிக்கு பிறகு வெற்றி கிடைக்கக்கூடிய தினமாக இந்த நாள் இருக்கும். மாறுபட்ட வித்தியாசமான விஷயங்களில் எந்த விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம். வீண் விரயங்கள் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் உடன் பிறந்த மூத்த இளைய சகோதரர்களிடமும் நிதானமாக நடந்து கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகள் குறைவுபடுகின்ற நாளாகவும் பணிச்சுமை கூடுகின்ற தினமாகவும் இருக்குங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆரோக்கியம் தொடர்பான சிறு சிறு தொந்தரவுகளும் ஏற்படலாம். ஆறுக்குடையவன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் நரம்பு சம்பந்தமான உபாதைகள் புதனினுடைய அனைத்து விதமான சிக்கல்களும் மாறுபட்ட நோய் தொந்தரவுகளும் ஏற்படுங்கிறதால கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு இன்றைய தினம் வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் மிகவும் உஷாராக இருப்பது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, கணிசமான அனுகூலங்களையும் காரிய வெற்றிகளையும் பெறுகின்ற தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். நல்லதொரு வலிமையான சூழலில் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்ற தன்மை, கூடுதலாக ராசிக்கு 12 இடம் கூடுதல் வலுவடைந்திருக்கிறது அப்படிங்கிற சூழலில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள் வெளிநாடு வாழ் அமைப்பில் வியாபாரம் புரிகின்ற அனைத்து ரிஷபராசியினருக்குமே அனுகூலமான சூழல்கள் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக இந்த குருவினுடைய பார்வை 6 இடத்திற்கு விழுகிறது அப்படிங்கிற சூழலில் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை அமைப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு 30 வயதிற்குள் இருக்கின்ற இளைஞர்கள் அனைவருக்குமே எதிர்பார்த்த வண்ணம் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். 4 பாவகத்தோடு வலிமையான முறையில் குரு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தலைமையில் பார்த்துட்டீங்கன்னா பொதுவாகவே புதிய மனை மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக அமைகின்ற சூழல்கள் கிரக நிலைகளின்படி இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்களால் ஒரு சில நேரங்களில் மன வருத்தங்கள் சங்கட்டங்கள் ஏற்படலாம். குடும்பாதிபதி புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் கூடுமானவரை குடும்ப உறவுகளோடு கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். யாரையும் நம்பி வாக்குறுதிகள் அளிப்பதோ பண உதவிகள் செய்வதோ ஜாமீன் கையெழுத்திடுவதையோ தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகள் அனைத்திலும் இருந்து வந்த குழப்பங்களும் அனுகூலமில்லாத தன்மைகளும் முழுமையாக விலகுகின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. பொதுவாக இலக்கியம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற ரிஷபராசியினருக்கு மிகச் சாதகமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவே இன்றைய நாள் அமையும். கூடுமானவரை வீண் பொழுதுபோக்கு தொடர்பான ஒரு சில செயல்பாடுகள் உங்களுடைய ஆர்வம் மிகுதியாகி அதில் கூட நிறைய பொருள் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதால கவனத்தோடு இருப்பதும் வீண் விரயங்களை தவிர்ப்பதும் நல்லது. எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய நாளாகவும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உள்ள தினமாகவும் மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் மேம்படக்கூடிய தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. பொதுவாகவே 10 பாவகத்தில் அனுகூலமில்லாத சூழலில் புதன் சஞ்சாரம் செய்து வந்தாலும்
மற்ற ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமான தன்மையில், குறிப்பாக 9 இடத்துல சுக்கிரனும் 9 குடைய சனியும் இணைந்திருப்பது ஒரு வகையில் சுயதொழில் புரிகின்ற நபர்களுக்கு அனுகூலமான லாப சூழல்கள் கடின முயற்சிக்கு பிறகு உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிறதைய கோச்சார சூழல்கள் காட்டுகிறது. கூடுதலாக 11 இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு அனைத்து விதமான அனுகூலங்களையும் தருவார் அப்படிங்கிறதால சுயதொழில் புரிகின்ற நபர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது. ராசிநாதன் மற்றும் 4 குடையவனான புதன் மற்றும் சற்றே நீச்ச நிலையில சாதகம் இல்லாமல் இருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயல்பாடுகளில் ஒரு சில மிதனராசிக்காரர்களுக்கு குழப்பமான நிலை இருக்குங்கிறதால கவனமாக இருங்கள். கூடுமானவரை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை, நண்பர்களோடு கலந்து ஆலோசித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது இன்றைய தினம் மிதுனத்திற்கு உகந்ததான சூழலை ஏற்படுத்தும். 8 இடத்துல வலிமை பெற்ற செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் வாகன போக்குவரத்துகளில் கவனமாக இருப்பதும், டிரைவிங் போன்ற தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க நிதானத்தோடு செல்வதும் நல்லது. ரியல் எஸ்டேட், கன்சல்டிங், புரோக்கரேஜ் போன்ற தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வந்த இந்த மிதுனராசி அன்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு ஆரோக்கிய நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் வாசனை திரவியம் சார்ந்த பொருள்களில் ஆர்வமும் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பகை நீங்குகின்ற நாளாகவும், கடின முயற்சிக்கு பிறகு அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெறுகின்ற தினமாகவும் மிதுனத்திற்கு இன்றைய தினம் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடை தாமதங்கள் நீங்குகின்ற தினமாகவும், புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, மிக இக்கட்டான நெருக்கடியான சூழல்களிலிருந்து படிப்படியாக மீண்டு வருவதற்கான சூழல்கள் ஏற்படக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமையும். கடந்த ஒரு சில தினங்களாகவே மாறுபட்ட அனுகூலமில்லாத சூழலில் இருந்து வந்த ராசிநாதன் இன்றைய தினம் ராகுவோடு கிரகண நிலையில் இருந்தாலும் ஒரு வகையில் குருவின் வீட்டில் வளர்பிறை நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதால் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நிம்மதி பெறுகின்ற தன்மைகள் கடகத்திற்கு இன்றைய தினம் நிச்சயமாகவே உண்டு. மனம் குழப்பமாகவும் முடிவெடுக்க இயலாமலும் தன்னம்பிக்கை குறைவாக இருந்த சூழலில் ஓரளவு சில அனுகூலமான தன்மைகள் இன்றைய தினம் முதல் உங்களுக்கு தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக பார்க்கும் பொழுது ராசியினுடைய 10 பாவகத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கின்ற குரு 2 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மையில் பண நிதி புழக்கங்கள் இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய தனவரவுகளும் இயல்பாக கிடைக்கப்பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. சிறு குடும்பத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுபகாரிய நிகழ்வுகளில் இருந்து வந்த சிறு சிறு தடை தாமதங்கள் நீங்கி சுபகாரியம் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். 8 இடத்துல சுக்கிரனும் சனி சூரியன் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கின்ற சூழலில் இந்த ராசியைச் சேர்ந்த அரசு துறையில் பணியாற்றுகின்ற அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கிறது. குறிப்பாக ஆயுள்ய நட்சத்திர அன்பர்கள் மட்டும் உங்களுடைய செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறவங்க, எலக்ட்ரானிக் ஷோரூம் போன்ற அமைப்புகள், மொபைல் கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் சற்றே விற்பனையில் மந்த நிலை இருக்குங்கிறதால கவனம் செலுத்துவதும், கூடுமானவரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும் நல்லது. 7 இடத்தில் செவ்வாய் உச்சமாகி ராசியோடு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மையில் வாழ்க்கை துணை மற்றும் நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் விஷயத்தில் கவனத்தோடும் பொறுமையோடும் இருப்பது அவசியம். ராசியை உச்ச செவ்வாய் பார்க்கிறதால கோபம் அதிகமாக வரும் அப்படிங்கிற தன்மையில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது இன்றைய தினம் கடவுத்திற்கு கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிக அனுகூலமான தன்மைகளை ஏற்படுத்தும். பொதுவாக நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற நாளாகவும், பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, பொதுநல சேவை நோக்கோடு ஈடுபட்டு பொது தொண்டாற்றி வருகின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் நல்லதொரு பெயரும் புகழும் அனுகூலங்களும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். 7 பாவகத்தில் மிக வலிமையாக அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் சனியோடு இணைந்திருந்தாலும் அது அவருக்கு நட்பு வீடு மற்றும் உச்சத்தை நோக்கி போகிறார் அப்படிங்கிற தன்மையில் வாழ்க்கை துணை, தொழில் பங்குதாரர்கள், நெருங்கிய நண்பர்கள் மூலமாகவும் நிறைய அனுகூலங்களை பெறுகின்ற தினமாக சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக 6 பாவகத்தில் உச்சநிலையில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயினுடைய அனுகூலம் அப்படிங்கிறது எல்லா நிலைகளிலுமே ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் கட்டிட வருவாய் போன்ற தொழில்களை நம்பியிருக்கின்ற சிம்மராசியினருக்கு சாதகமான சூழலை மிக உறுதியாகவே ஏற்படுத்தும்.
வலிமையான கிரக சூழல்கள். 9 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவின் பார்வையாகப்பட்டது. ராசியை தொடர்பு கொள்வது மற்றும் ராசிக்கு 3 இடத்தை குரு தொடர்பு கொள்கின்ற சூழலில் இசைத்துறையில் மிக அனுகூலமான உயரிய சூழல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நாளாகவும், கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் இன்றைய தினம் கூடுமானவரை அனுசரித்து போக பழகிக் கொள்வது நல்லது. நெருங்கிய உறவினர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக நீண்ட நாட்களாக தீர்க்க இயலாத சில சிக்கல்களை தீர்க்கக்கூடிய தன்மைகளும் ஏற்படும். வெளியூர் வெளிமாநிலம் தொடர்பான பயண வாய்ப்புகளிலும் அனுகூலமான தன்மைகள் உள்ள தினமாக இன்றைய நாள் அமைகிறது. விலை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது அதில் அதிக கவனத்தோடு இருங்கள். ஏதாவது ஒரு வகையில் அது பழுதடைவதோ தொலைந்து போவதோ போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதால கவனமாக கையாள்வது நல்லது. ஞாபக மறதி குறைவான சூழல்களாலும் சில பிரச்சனைகள் எழலாம் அப்படிங்கிறதால முக்கியமான விஷயங்களை குறிப்பெடுத்து வைத்து கொண்டு நடப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். அமைதியும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற தினமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். கன்யா ராசி அன்பர்களே, ராசிநாதன் அனுகூலமில்லாத சூழலில் இருக்கின்ற அமைப்பில் 8 பாவகத்தில் குரு பகவான் வலிமை பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் தொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு மிக அனுகூலமான லாபத்தன்மைகள் மேம்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். கூடுதலாக பார்க்கும் பொழுது வெளிநாடு செல்வதற்காக பாஸ்போர்ட் விசா போன்ற விஷயங்கள் அப்ளை செய்து அதில் தடை தாமதங்கள் இருந்து வந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அதற்கான தடைகள் நீங்குகின்ற நாளாகவும் அனுகூலமான சூழல்கள் ஏற்படுகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். எந்த நிலையிலுமே ஏதாவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய தினம் மிக சாதகமான தன்மைகளில் இருக்கிறது. 6 பாவகம் வலிமையோடு இருக்கிறது. 6 பாவகாதிபதியும் கூடுதலாக சுக்கிரனும் அங்கு அமர்ந்திருப்பதால் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, வேலைக்கு போகிறவர்களுக்கு, அதாவது அரசு மற்றும் தனியார் துறை எதில் பணியாற்றுகின்ற கன்னிராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்த நல்லதொரு அனுகூலமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தரகு, டிரேடிங், ஏஜென்சி, கமிஷன், அறிவு சார்ந்த தொழில்கள், யூக வணிகம் போன்ற புதனினுடைய காரக அமைப்பில் சுயதொழில் புரிகின்ற கன்னிராசி என்பவர்கள் புதிய முதலீடுகளை இன்னும் ஒரு சில தினங்களுக்கு தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். பொதுவாக ராசியினுடைய 5 இடத்துல நேர்கதியில் செவ்வாய் உச்சமடைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மை, அவர் 8 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்ங்கிறதால குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று மிக கவனமாக பார்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். எந்த நிலையிலும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெருமளவு நம்ப வேண்டாம். குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு மேற்கொள்வது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகின்ற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை உண்டாகின்ற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசியினுடைய 5 பாவகத்தில் ராசிநாதன் ஒரு வகையில் அவர் வலிமை இழந்திருக்கிறார் சூரியன் சனியோடு அப்படின்னு பார்த்தாலும், அது அவருக்கு நட்பு வீடு, உச்சத்தை நோக்கி செல்கிறார் அப்படிங்கிற வலுவும் இருக்கிறபடியால் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு, அதிலும் குறிப்பாக சுயதொழில் புரிகின்ற அன்பர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் ஏற்படக்கூடிய தினமாகவே இன்றைய நாள் அமையும். புதிய தொழில்களை தொடங்குவதற்கான முடிவுகளும், பங்குதாரர்களை அதிகரிப்பது, முதலீடுகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் சாதகமாகின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. கூடுதலாக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனியோடு சுக்கிரன் இணைந்திருக்கின்ற தன்மைகளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. குழந்தைகளால் மனம் மகிழ்கின்ற சம்பவங்களும் துலாம் ராசி என்பவர்களுக்கு நிறைவாகவே இருக்கிறது. 7 பாவகத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு ராசியை வலிமையான முறையில் தொடர்பு கொள்றதால தொழில் பங்குதாரர்கள் வாழ்க்கை துணையினுடைய அனுசரணையான போக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் மற்றும் சற்றே முரண்பட்ட தன்மைகள் இருக்குங்கிறதால கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். சுயதொழில் புரிகின்ற அன்பர்களில் திரவு சம்பந்தமான தொழில்கள், பால், காய்கறி, பழம், ஜூஸு, வெள்ளை நிற பொருட்கள், அரிசி வியாபாரம்,
கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட பொருள்கள் விற்பனை செய்கின்ற அன்பர்களுக்கு லாபத்தன்மைகள் அப்படிங்கிறது சற்றே குறைவுபடுங்கிறதால இன்னும் ஒரு சில தினங்களுக்கு கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த நிலையிலும் தாய் மற்றும் தாயாதி வகை உறவுகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படலாங்கிறதால சற்றே விலகியிருப்பதும் தாய்மாமன் வகை உறவுகளோடு நிதானமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் குறைவாக இருக்குங்கிறதால கருத்தோன்றி படிப்பது ஆண்டு தேர்வு காலங்களில் அனுகூலமான சூழலாக நிச்சயமாகவே அமையும். குறிப்பாக ஆன்மீக நாட்டங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான அனுபவங்கள் உள்ள தினமாகவே இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் 5 இடத்துல ஓரளவு வளர்பிறை நிலையில் இருந்தாலும் ராகு மற்றும் நீச்ச புதனோடு இணைந்திருக்கின்ற சூழல் அப்படிங்கிறது சாதகமில்லாத தன்மைகளையே ஏற்படுத்தும். சுயதொழில் புரிகின்ற விருச்சிக ராசி அன்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பான ஒன்றாக இருக்கும். தொழில் பங்குதாரர்கள், வாழ்க்கை துணை போன்றோராலும் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கிறதால மிகப்பெரிய அளவில் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கூடுமானவரை எல்லா நிலைகளிலுமே அறிவு சார்ந்த அமைப்புகளில் தொழில் புரிகின்ற அன்பர்கள் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், கூடுதலாக கொரியர் ஆபீஸ் மற்றும் மணி டிரான்ஸ்பர் நிறுவனங்கள் மற்றும் ஜெராக்ஸ் கடை, பேப்பர் ஸ்டோர் போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கின்ற விருச்சிகராசிக்காரர்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கூடுமானவரை மிக கவனமாக இருப்பதும் சிறப்பான சூழலாக இருக்கும். கற்பனை சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க விருச்சிகராசியிலே ஒரு சில அன்பர்கள் ஓவியம், கற்பனை சார்ந்த அமைப்புகள், எழுத்து, இயக்கம் போன்ற கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு சில அனுகூலமான தன்மைகள் இன்றைய தினம் நிச்சயமாகவே உண்டு. பொழுதுபோக்கு தொடர்பான எண்ணங்களும் ஆர்வங்களும் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இளைய மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். புதிய நண்பர்களின் சேர்க்கை அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள், வெளிநாடு தொழில் அமைப்புகள் புரிகின்றவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. தாய்மாமன் உறவுகளிடத்திலிருந்து சற்றே விலகியிருப்பதும் அவர்களுடன் பேசும் பொழுது நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியமான ஒன்றாக இருக்கும். நெருங்கிய நண்பர்களின் வரியில் நிறைய அனுகூலங்களும் ஆதரவுகளும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகிறது. பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கும். வீட்டில் இருக்கின்ற பெரியோர்கள் மற்றும் பெற்றோர்களின் ஆலோசனைகளால் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக, நலமும் வளமும் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் மனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தினமாகவும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, மாறுபட்ட கிரக சூழல்கள், கிரக சஞ்சாரங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு சில நிலையில் இன்றைய தினம் சில தொந்தரவுகளை தரலாம். அதாவது சந்திரன் 4 இடத்தில் இருந்தாலும் திக்பலத்தோடு இருந்தாலும் ராகுவோடு இணைந்து கிரகண நிலையில் இருப்பதும், 7-10 புதன் ராகோடும் மற்றும் ஓரளவு ஒளி குறைந்த சந்திரனோடும் இருப்பதும் அனுகூலமில்லாத சூழலாக இருக்கிறது. பொதுவாகவே சுயதொழில் புரிகின்ற அன்பர்களாகட்டும், தொழில் பங்குதாரர்களிடத்தில் கவனத்தோடு இருப்பதும், வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்களாலும் மன வருத்தங்கள் நிச்சயமாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் வாகன பிரயாணத்தில் நிதானத்தை கடைபிடிப்பதும், உங்களுடைய ஆரோக்கிய விஷயம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவதும் நல்லது. புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய தன்மைகளை இன்னும் ஒரு சில தினங்களுக்கு ஒத்தி போடுவது சிறப்பான தன்மையாக இருக்கும். 5 பாவகத்தில் ராசிநாதன் வலிமையாக அமர்ந்து ராசியை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மையில் எதிர்பாராத ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. குழந்தைகளின் வழியில் மனதுக்கு பிடித்தமான சில செயல்பாடுகள் உங்களுக்கு பெயரையும் புகழையும் சேர்க்கின்ற வண்ணம் நடக்கின்ற சூழல்களும் உண்டு. குறிப்பாக குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக மனம் மகிழ்ச்சி அடைகின்ற தினமாக, ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். ஆரோக்கிய குறைபாடுகளால் மிகப்பெரிய அளவில் அவதிப்பட்டு வந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்பாடு அடைகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். வெளியூரிலிருந்து பணியாற்றி வந்து இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழல்களும் இருக்கிறது. அதாவது வேற்றூரிலிருந்து வந்து பணியாற்றுகின்ற அன்பர்கள் அவரவர்களுடைய சொந்த ஊர் செல்வதற்கான சூழல்களும் இன்றைய தினம் கிரக நிலைகளின்படி இருக்கிறது. கல்வி தொடர்பான பணிகளில் மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும்.
விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக உயர்வும் மேன்மையும் கிடைக்கப்பெறுகின்ற தினமாக, எதிர்பார்த்த உதவிகள் நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த ஆலோசனை கிடைக்கின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் மேம்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, விடாப்பிடியாக ஒரு சில காரியங்களில் மிக உறுதியாக நின்று செயல்பட்டு அதில் மிகப்பெரிய அளவில் வெற்றிதனை பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் அமையும். தன்னம்பிக்கையும் அனைத்திலும் சாகசங்களும் புதுமையும் புரியலாம் என்ற மாறுபட்ட எண்ணங்களும் கொண்ட நாளாக மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கடன் தொடர்பான சிந்தனைகளால் அவதிப்பட்டு வந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த தொந்தரவுகள் நீங்குகின்ற நாளாகவும், எதிர்ப்புத்தன்மைகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். கூடுதலாக குருவின் வலிமை பெற்ற பார்வை பெற்ற இடங்கள் எல்லாம் சிறப்பான நல்லவைகளையே செய்யும் அப்படிங்கிற சூழலில் அவருடைய பார்வையாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 10 இடத்தோடு வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற துறையில் நிதித்துறை, நீதித்துறை, வங்கித்துறை போன்ற அனைத்து விதமான குருவின் காரக அமைப்பில் தொழில் புரிகின்ற மகர ராசியினருக்கு நல்லதொரு பெயரும் புகழும் அனுகூலமான சூழல்களும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளோடு அனுசரித்து விட்டு கொடுத்து போவது சிறப்பான சூழலாக இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம் தொடர்பான விஷயங்களில் ஆக்கப்பூர்வமான நல்லவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படுகின்ற நாளாகவும், புதிய முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பான சில நல்ல எண்ணங்கள் உறுதியாகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சில முக்கியமான உதவிகள் நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். ஆன்மீக நாட்டங்களும் சிந்தனைகளும் மேம்படக்கூடிய தன்மைகள் உண்டு. 3 பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சூழலில் நேரடியாக இளைய சகோதர உறவுகளோடு கவனமாக இருப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இசைத்துறை மற்றும் இலக்கியத்துறையில் இருக்கின்ற அன்பர்கள், உங்களுடைய நித்திய போக்கு அதாவது இன்றைய செயல்பாடு அப்படிங்கிறதுல சில தடை தாமதங்கள் இருக்கலாம்ங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழல்கள் உள்ள நாளாகவே இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவும், திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்குகின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, தன வருவாய் குறித்த மாறுபட்ட எண்ணங்களும் புதிய அணுகுமுறைகளையும் மேற்கொள்கின்ற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். ஜென்மச்சனி போகின்ற காலமாக இருந்தாலும் ராசியில் ராஜயோகாதிபதி சுக்கிரன் அமர்ந்திருக்கின்ற சூழலில் அனைத்து விதமான செயல்பாடுகளிலும் அனுகூலமான தன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமையும். புதிய வாகன சேர்க்கை, வீடு வாங்குதல் போன்ற சாதகமான தன்மைகளும் இன்றைய தினம் உண்டு. ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், இரும்பு சார்ந்த பொருள்கள் மற்றும் அது சார்ந்த வியாபார வேலை அமைப்புகளில் இருக்கின்ற கும்பராசியினர் அனைவருக்குமே அனுகூலமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. 3 பாவகத்தில் நல்லதொரு வலுவான சூழலில் குரு அமர்ந்திருக்கின்ற தன்மையில் இசை கலைத்துறையைச் சேர்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் நல்லதொரு பெயரும் புகழும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும். உங்களுடைய குழந்தைகளின் ஆதரவு நிரம்ப கிடைக்கக்கூடிய தினமாகவும், அவர்களின் மூலமாக மனம் மகிழ்ச்சி கொள்கின்ற நாளாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. மிக சாதுரியமான, பொறுமையான, கனிவான பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய மதிப்பு வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அதிகரிக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். ஆன்மீக நலனில் பெரிய அளவில் அக்கறை காட்டக்கூடிய தினமாகவும், ஆன்மீக பெரியோர்களினுடைய சந்திப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வெளியிடங்களில் உணவு அருந்துதலை தவிர்ப்பதும், இரவு நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பதும் கும்பராசி என்பவர்களுக்கு உகந்ததான சூழலை ஏற்படுத்தும். வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த பிரயாணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவங்களை பெறக்கூடிய தினமாக கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. கல்வியில் இருந்து வந்த மந்தநிலை இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு படிப்படியாக விலகுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களை பற்றிய மாறுபட்ட எண்ணங்களும் புரிதல்களும் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் மிகச் சாதகமான சூழல்கள் உள்ள நாளாகவே இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் ஆரஞ்சு நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மதிப்பு மேம்படக்கூடிய தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, நல்லதொரு சாதகமான சூழலில் தனாதிபதி மற்றும் தன காரகன் போன்ற கிரகங்கள் வலிமையோடு இருக்கிறதால
பொருளாதார உயர்வுகள் மேம்படக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. சிக்கலான தீர்க்க இயலாத பிரச்சனைகளை நீங்கள் முன்னின்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு எட்டுகின்ற நாளாகவும், நல்லவிதமான முறையில் நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி அனைவராலும் பாராட்டு பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் மீனத்திற்கு அமையும். நெருங்கிய உறவினர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். அவர்களுடைய சிரமத்திற்காக நீங்கள் உதவி புரிந்து அதன் மூலமாக மனம் மகிழ்ச்சி கொள்கின்ற நாளாகவும் மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. ராசியிலேயே புதன், ராகு, சந்திரன் போன்ற கிரகங்கள் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறபடியால் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, செயல்பாடுகளில் சில குழப்பங்களும் தடுமாற்றங்களும் இருக்கலாம் அப்படிங்கிறதால முக்கிய முடிவுகள் எதையும் எடுப்பதை தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இரண்டாம் இடத்தை வலுத்த நிலையில் செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிற சூழலில் கூடுமானவரை கோபத்தையும் கடின பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. எதிர்கால நலனுக்கான புதிய சேமிப்பு தொடர்பான எண்ணங்களும் மேம்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. எதிலும் யோசித்து சிந்தித்து தெளிவாக ஒரு முடிவை எடுப்பது உங்களுக்கு உறுதியான தன்மைகளை ஏற்படுத்தும். உற்பத்தி வியாபார அமைப்புகள் இருக்கின்ற மீனராசி என்பவர்களுக்கு நல்லதொரு அனுகூலமான போக்கும் லாபத்தன்மைகளும் மேம்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இளைய சகோதர சகோதரி வகை உறவுகள் பெருமளவு உங்களுக்கு இன்றைய தினம் அனுகூலத்தை அளிக்க இருக்கிறார்கள். குறிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் சார்ந்த பிரயாண வாய்ப்புகளை தவிர்ப்பது சாதகமான தன்மைகளாக மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் பணிபுரியக்கூடிய அலுவலகத்திலும் மிகப்பெரிய அளவில் மதிப்பு மரியாதையும் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக இந்த ராசியைச் சேர்ந்த மாணவர்கள் கற்றலில் அதிக ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய நாளாகவும் புரிதல் மேம்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனையில் தெளிவு பிறக்கின்ற தினமாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது.